வணக்கம். ஆல் இன் நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ராசி பலன்கள் பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். 13/6/2020 ராசி பலன்கள் பற்றி தெரிஞ்சுப்போம். ஜூன் மாதம் சனிக்கிழமை, சார்வரி வைகாசி மாதம், 31ஆம் தேதி. இன்றைக்கி தேய்பிறை அஷ்டமி. இன்றைக்கி அதிகாலை 1:24 முதல் நாளை அதிகாலை 3:06 வரைக்கும் இருக்குங்க. இன்றைய சிறப்பு பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் கிளார்க் மார்க்ஸ்வெல் பிறந்த தினங்க. இன்றைய நல்ல நேரம் காலை 10:11, மாலை 4:05. கௌரி நல்ல நேரம் காலை 12:01, மாலை 9:10. ராகு காலம் 9:10 AM, குளிகை 6:07 AM. யமகண்டம் 1:03 PM. சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர். சூரிய உதயம் 5:53. கரணம் 12:01. திதி இன்று அதிகாலை 1:23 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று இரவு 11:43 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. யோகம் இன்று அதிகாலை 5:52 வரை சித்த யோகம், பின்பு இரவு 11:43 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம், ஆயில்யம் மகம். இன்றைய தத்துவம். நம்பிக்கையாளர் மறதிக்கு சிரிக்கிறான், அவநம்பிக்கையாளன் சிரிப்பதுக்கு மறக்கிறான். மேஷம். கஷ்டங்களை சிந்தித்து அதை பெரிதாக நினைக்கிறதுனால உங்களோட தார்மீக நம்பிக்கை பலமீனாடுவையுங்க. உபரி பணம் ரியல் எஸ்டேட்டோட முதலீடு செய்யப்பட வேண்டுங்க. மற்றவங்களை காயப்படுத்தாமல் இருக்க முயற்சி செய்யுங்க. குடும்ப தேவைக்கு ஏற்ப மாறிக்கொள்ளுங்க. பெண் நண்பர்களோட கீழ்த்தரமாக நடந்து கொள்ள வேண்டாங்க. இன்றைக்கி நீங்களாக முன்வந்து செய்யும் வேலை நீங்கள் உதவும் நபருக்கு உதவியாக இருக்கிறது மட்டுமின்றி உங்களையே இன்னும் பாசிட்டிவாக பார்க்க உதவுங்க. உறவினர்னால உங்களிடையே வாக்குவாதம் ஏற்படலாங்க. இது ஒரு நல்ல நாள். இன்றைக்கி உங்கள் காதலி நீங்கள் சொல்வதை கேட்டு சிரிப்பாங்க. அதிர்ஷ்ட எண் 2. ரிஷபம். மன அமைதிக்காக சில நன்கொடைகள் மற்றும் தர்ம காரியங்களில் ஈடுபடுங்க. உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களில் பணம் உங்களுக்கு உதவியாக இருக்குங்க. இதனால் இன்றைக்கே உங்கள் பணத்தை சேமிக்க யோசிக்கவும், இல்லைனா நீங்கள் மிகவும் கஷ்டப்படுவீங்க, எதிர்கொள்ள வேண்டியிருக்குங்க. இன்றைக்கி குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களோட ஆதரவு கிடைக்கிறதுனால நீங்கள் உற்சாகத்தோடையும் நம்பிக்கையோடையும் செயல்படுவீங்க. திருமணம் நிச்சயமானவங்க தாங்களோட திருமணம் செய்ய போகும் நபர்னால அதிக மகிழ்ச்சி அடைவாங்க. இன்றைக்கி நல்ல ஐடியாக்களாக வச்சுருப்பீங்க. செயல்பாடுகளில் உங்களுடைய தேர்வுகள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை தருங்க. இன்றைக்கி நீங்கள் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த அத்தனை கஷ்டங்களையும் உங்கள் துணையோட அன்பில் மறப்பீங்க. உங்களுக்கு அதிக ஓய்வு நேரம் இருக்கும்போது எதிர்மறை எண்ணங்களை உங்களை மேலும் தொந்தரவு செய்யுதுங்க. அதனால் நேர்மையான புத்தகங்களையும் படியுங்க. பொழுதுபோக்கு திரைப்படத்தை பாருங்க, அல்லது நண்பர்களோட நேரத்தை செலவிடுங்க. அதிர்ஷ்ட எண் 1. மிதுனம். புன்னகை திடுங்க, அதுதாங்க உங்களோட எல்லா பிரச்சனைக்குமே மருந்து. அவசரத்தில் முதலீடு செய்யாதீங்க. எல்லா கோணத்திலையும் ஆராயவிட்டால் நட்டம் நிச்சயம் ஏற்படுங்க. ஒரு நண்பர் தன் தனிப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க உங்ககிட்ட ஆலோசனை கேட்பாரு. இன்னைக்கு காதல் வாழ்க்கை சர்ச்சைக்குரியதாக இருக்குங்க. பிரச்சனைகளின் போது விரைவாக செயல்படுவது அங்கீகாரத்தை பெற்றுத்தருங்க. உங்கள் துணையோட உடல்நலம் இன்னைக்கு பாதிப்படையலாங்க. உங்கள் மனைவியோட ஒரு மெழுகுவர்த்தி ஒளியில் இரவு உணவு ஒரு வாரத்திற்கு உங்கள் சோர்வை நீக்குங்க. அதிர்ஷ்ட எண் 8. The
கடகம். உடல் நலனுக்காக குறிப்பா மனம் உறுதி பெற தியானமும் யோகாவும் செய்ய தொடங்குங்க. இன்னைக்கு முதலீடு சேர்த்து நிலுவையில உள்ள கடன்களை வசூலிக்கலாங்க. இல்லைனா புதிய திட்டங்கள்ல வேலை பார்க்க பணம் கேட்கலாங்க. மிச்சமுள்ள நேரத்தை வீட்டை அழகுபடுத்த செலவிடுங்க. உங்க குடும்பத்தினர் உண்மையில பாராட்டுவாங்க. இன்னைக்கு உங்க துணை மீது கொண்ட காதலை உங்களை சுத்தி இருக்கிறவங்க அனைத்திலுமே உணர்த்துவாங்க. இது மிக அழகான மற்றும் சிறப்பான நாளுங்க. நீங்க ஓய்வு நேரத்துல ஒரு திரைப்படத்தை பார்க்கலாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிக்காது, உங்க விலைமதிப்பற்ற நேரத்தை நீங்க செலவிட்டீங்க அப்படின்னு உணர்வீங்க. இன்னைக்கு மனதுக்கு நீங்களோட பொழுத கழிப்பது எத்தனை இன்பமானது அப்படிங்கறத அறிவீங்க. இந்த வார இறுதியில குடும்பத்தோட கடைவீதிக்கு செல்ல முடியுங்க. ஆனா கடைவீதியில உங்க பணம் அதிகமா செலவாக கூடுங்க. அதிர்ஷ்ட எண் 3. சிம்மம். உங்களோட பாசிட்டிவ் எண்ணம் மற்றும் நம்பிக்கையினால உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட நற்பெயர் பெறுவீங்க. இப்போது வர யோசிக்காம பணத்தை செலவு செய்து கொண்டிருந்தவங்க இன்னைக்கு நிறைய பணம் தேவைப்படலாங்க. இன்னைக்கு வாழ்க்கையில பணத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சு கொள்ளலாங்க. நண்பர்கள் மாலையில உற்சாகமா ஏதாவது திட்டமிடுவாங்க, உங்க நாளை பிரகாசமாக்குவாங்க. அன்புக்குரியவங்களோட நடத்தையில சந்தேகப்படாதீங்க. இன்னைக்கு இந்த ராசிக்காரவங்க சில மாணவர்கள் மடிக்கணினி அல்லது டிவியில படம் பார்த்து விலை மதிப்பற்ற நேரத்தை வீணடிப்பாங்க. இன்னைக்கு போல என்றுமே உங்க திருமண வாழ்க்கையில இருந்ததில்லைங்கிற அளவுக்கு இனித்ததில்லை அப்படின்னு இருக்க போறீங்க. உங்க மனதை கேட்டா இந்த நாள் கடைப்பொருட்கள் வாங்குறதுக்கு சிறந்த நாளுங்க. உங்களுக்கு சில நல்ல உடைகள் மற்றும் காலணிகளும் தேவைங்க. அதிர்ஷ்ட எண் 1. கன்னி. சீக்கிரம் அலுவலகத்தை விட்டு வெளியே சென்று உண்மையில நீங்க ஆனந்தப்படும் செயல்களை செய்யுங்க. பொழுதுபோக்கு அல்லது அழகு சாதனங்களை இம்ப்ரூவ் பண்ண அதிகம் செலவு செய்யாதீங்க. நேசம் காட்டுறவங்களோட ஏற்பட்ட தவறான புரிதல் சரியாகி விடுங்க. காதலிக்கிறவங்க ரொமான்டிக் மூடில் இருப்பாங்க. உங்க குடும்பத்தினர் இன்னைக்கு உங்களோட பல சிக்கல்களை பகிர்ந்து கொள்வாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் சொந்த இசைக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மேலும் நீங்கள் செய்ய விரும்பும் ஓய்வு நேரத்தில் ஏதாவது செய்வீங்க. விட்டு கொடுத்து வாழ்வது தாங்க திருமண வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படின்னா திருமணம் தாங்க உங்க வாழ்க்கையில நடந்த மிக இனிமையான சம்பவங்க. நீங்க இன்னைக்கு அதையும் உணர்வீங்க. இன்னைக்கு உங்க வேலையை நோக்கிய உங்க கவனம் ஆச்சரியமா இருக்குங்க. உங்க வேலையை பார்த்து முதலாளி இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியுங்க. அதிர்ஷ்ட எண் 9. துலாம். சக்தி அதிகமா இருக்குங்க. இன்னைக்கு அசாதாரணமா எதையாவது செய்வீங்க. ஒரு தேவையற்ற நபர் இன்னைக்கு உங்க வீட்டிற்கு வரக்கூடுங்க. இது காரணமா நீங்க அடுத்த மாதத்துக்கு ஒத்தி வச்ச வீட்டோட அந்த பொருட்களை நீங்க செலவிட வேண்டி இருக்குங்க. குடும்பத்தாரோட நகைச்சுவையான இயல்பு நீங்க சூழ்நிலைய கலகலப்பா ஆக்குங்க. உங்க அன்புக்குரியவங்களோட உணர்வுகளை இன்னைக்கு புரிந்து கொள்ளுங்க. சரியான நேரத்துல ஓடுவதோடு அன்புக்குரியவங்களுக்கு நேரம் கொடுக்கறதும் அவசியங்க. இது நீங்க இன்னைக்கு புரிந்து கொள்வீங்க. ஆனா இன்னும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு போதுமான நேரத்தை கொடுக்க முடியாதுங்க. பழைய சுவையான அனுபவங்களை இன்னைக்கு அசை போட்டு மீண்டும் உங்க துணையோட இன்பமா பொழுத கழிப்பீங்க. உங்க சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ளும் இதனால உங்க தொடர்புடையவங்க சந்தோஷம் அடைவாங்க. அதிர்ஷ்ட எண் 2. விருச்சிகம். குழந்தைகளோட இருக்கிறதுனால ஆறுதலா உணருங்க. குழந்தைகளின் நோய் தீர்க்கும் சக்தி உங்க குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு மட்டுமின்றி மற்ற குழந்தைகளுக்கும் உண்டுங்க. அவங்க உங்க பதற்றத்தை தணித்து அமைதியை ஏற்படுத்துவாங்க. திடீர்னு கிடைக்கும் பணவரவு, பில்கள் மற்றும் உடனடி செலவுகளை சமாளிக்குங்க.
வெற்றி மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வருவதற்கு நல்ல நேரம் இதுதாங்க. உங்கள் குடும்பத்தினர் அளித்த ஆதரவு மற்றும் முயற்சிகளுக்கு நன்றி சொல்லுங்க. சிலருக்கு திருமண வாய்ப்பு கூடி வருங்க. மற்றவங்களோட ரொமான்ஸ் வாய்ப்பும் அதிகமாக இருக்குங்க. எல்லை இல்லையாத கிரியேட்டிவிட்டியும் உற்சாகமும் பயனுள்ள மற்றொரு நாளை உருவாக்குங்க. இன்னைக்கு உங்களோட துணையோட உங்கள் வாழ்க்கையிலே மிகவும் இன்பமான பொழுதை செலவிடுவீங்க. ஆரோக்கியத்தை புறக்கணிக்கிறது மன அழுத்தத்தை அதிகரிக்க முடியுங்க. அதனால மருத்துவ ஆலோசனையை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. அதிர்ஷ்ட எண் 4. தனுசு. சீக்கிரம் அலுவலகத்தை விட்டு வெளியே சென்று உண்மையில நீங்கள் ஆனந்தப்படும் செயல்களை செய்யுங்க. இன்னைக்கு நீங்கள் அறியப்படாத சில மூலங்கள்ல இருந்து பணத்தை பெறலாங்க. இது உங்கள் பல நிதி சிக்கல்களையும் தீக்குங்க. குடும்பத்தாரோட சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறது எல்லோரையும் ரிலாக்ஸ் செய்ய வைத்து இனிய மனநிலைமையில வைக்குங்க. காதலரோட பழிவாங்கும் வகையில் நடந்து கொள்வதனால எந்த பலனும் கிடைக்காதுங்க. மாறா நீங்க அமைதியா இருந்து காதலர் மீதுள்ள உண்மையான உணர்வை விளக்க வேண்டுங்க. வதந்தி மற்றும் கிசுகிசுக்கல்ல இருந்து தள்ளி இருங்க. உங்க அண்டை வீட்டார் உங்களை பற்றி உறவினர்களிடம் தவறா கூறக்கூடுங்க. உங்க நடத்தை எளிமையாக இருக்கும் போதுதான் வாழ்க்கையில எளிமை இருக்குங்க. உங்க நடத்தையும் எளிமைப்படுத்த வேண்டுங்க. அதிர்ஷ்ட எண் 1. மகரம். சீக்கிரம் அலுவலகத்தை விட்டு வெளியே சென்று உண்மையில நீங்கள் ஆனந்தப்படும் செயல்களை செய்யுங்க. இந்த ராசிக்காரவங்க சிலர் இன்னைக்கு நிலம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையிலுமே பணம் செலவழிக்க வேண்டியிருக்குங்க. குடும்ப கடமைகளை மறந்து விடாதீங்க. உணர்ச்சியையை கட்டுப்படுத்துங்க. இது உங்கள் காதல் விவகாரத்தை சிக்கலாக்கிடுங்க. நடப்பவை நல்லதாகவும் இடையூறாகவும் இருந்து உங்களை குழப்பமாக்கி களைப்படைய செய்யும் நாளுங்க. நகைச்சுவையாக பேசி கொண்டிருக்கும் போது பழைய விஷயத்த பேசுவதனால வாக்குவாதம் ஏற்படலாங்க. உங்கள் உறவுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு உலகம் உங்கள் கிட்ட உள்ளதுங்க. இன்னைக்கு நீங்கள் அந்த உலகத்தில் ஈடுபடலாங்க. அதிர்ஷ்ட எண் 1. கும்பம். நீங்கள் தீர்ப்பு சொல்லும்போது மற்றவங்களோட உணர்வுகளுக்கு விசேஷ கவனம் செலுத்துங்க. நீங்கள் தவறாக ஏதாவது முடிவு செஞ்சீங்கன்னா அவங்கள மோசமாக பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மன டென்ஷன்களை ஏற்படுத்திடுங்க. உங்கள் பெற்றோர் உங்கள் தேவையற்ற செலவுகளை கண்டு இன்னைக்கு கவலைப்படலாங்க. அதனால நீங்கள் அவங்க கிட்ட கோபத்திற்கு பலியாக வேண்டுங்க. பிள்ளைகள் உங்களால் கடினமானதாக ஆக்கலாங்க. அவங்கள ஆர்வபூர்வமாகவும் தேவையற்ற அழுத்தத்தையும் தவிர்த்துடுங்க. அன்பு எனும் ஆயுதத்தை பயன்படுத்துங்க. அன்பு தாங்க அன்பை உருவாக்கும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. இன்னைக்கு காதலில் விழுவது கெட்ட பெயரை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால கவனமாக இருங்க. இன்னைக்கு நீங்கள் ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி கதவுகள் மூடிய அறையில் ஒரு நாள் முழுவதும் செலவிடலாங்க. உங்கள் துணை உங்கள் மேலே உள்ள காதல்னால அக்கறை காட்டுவதில்லை அப்படின்னு உங்களுக்கு தோன்றலாங்க. ஆனால் நாளோட முடிவில் உங்களுக்காக அவர் ஏதோ பிளான் செய்து வருகிறார் அப்படிங்கிறது தெரிய வருங்க. எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறதுக்கு அதிக சிந்தனை தேவைப்படுதுங்க. அதனால தேவையின்றி கவலைப்படுவதற்கு பதிலாக நீங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டத்தை உருவாக்கலாங்க. அதிர்ஷ்ட எண் 8. மீனம். உங்கள் உடல் நலம் இன்னைக்கு சரியாக இல்லாமல் போகிறதுனால வேலையில் கவனம் செலுத்துவது கஷ்டமாக இருக்குங்க. உங்கள் சகோதர சகோதரிகள் யாரேனும் உங்கள் கிட்ட பணம் கடனாக கேட்க கூடுங்க. நீங்கள் அவங்களுக்கு கடன் கொடுப்பீங்க. இருந்தாலும் உங்கள் பொருளாதார பாதிப்பு ஏற்படுங்க. மனதில் அழுத்தம் இருந்துச்சுன்னா உறவினர்கள் அல்லது நெருங்கிய நண்பர்களோட பேசுங்க. அது உங்கள் தலையில் இருந்து பாரத்தை இறக்கிடுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஒருவரை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குங்க.
இந்த ராசியின் மக்கள் இந்த நாளில் தங்களுடன் பிறப்புகளோட ஒரு திரைப்படத்தை பார்க்கலாங்க, வீட்லையும் பொருந்தலாங்க. இதை செய்யறது மூலமா நீங்க மக்கள் கிட்ட அன்பை அதிகரிப்பீங்க. இன்னைக்கு மாலை உங்க துணையோட செலவிடும் நேரம் இன்பமா அமையுங்க. ஒரு சிறந்த உணவகத்துல குடும்பம் அல்லது நண்பர்களோட ஒன்ன திட்டமிட முடியுங்க. ஆனா செலவு சற்று அதிகமா இருக்கலாங்க. அதிர்ஷ்டம் 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உடனே உங்களை தேடி வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.